हाई फ्रेंड्स वनकम इनकी नम्बर वीडियो पाकपोना टीएनपीसी 2021-22 केट यूनिट 8 2021-22 केट यूनिट 8 अंड यूनिट 9 अंत क्वेश्चन नाम पाकपो फ्रेंड्स वाँ फ्रेंड्स वीडियो को फर्स्ट पांग कंजामले इरुप्पुताद पड़िवु सर ईसिया कैपिटा कंजामले वह पता सेलम तमिलनाटी नेसव तलैवन करूर कुरेवान पालीन विकिधम धर्मपुरी तोलपुर मुद्दों वलूर सर तोलपुर वलूर कुरेवान पालीन धर्मपुरी अधिक कन्याकुमारी तमिलनाटी नेसव तलैवन करूर कंजामले इरुप्पु कंजामले सर कंजामले इरुप्पुताद सेलम सर ओके आंसर नहीं पाको इन वो த்ரீயா ஓகே எல்லாமே த்ரீ தான் வருது நெசவு தலைவர் 3-4 ஆப்ஷன் சி தான் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஓகே இந்தியாவில் இந்தியாவின் முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னென்னு பாருங்கள் மதராஸ் தொழிற்சங்கம் சரிங்களா மதராஸ் தொழிற்சங்கம் மெட்ராஸ் லேபர் யூனியன் சரிங்களா மதராஸ் தொழிற்சங்கம் அப்படின்றதா வந்து இந்தியாவில் முதல் ஒழுங்கமைக்கப்பட்டனா கொஞ்சம் இங்கிலீஷில் பார்த்தாங்களுக்கு புரியும் ஆர்கனைஸ்டு சரிங்களா ஆர்கனைஸ்டு ட்ரேட் யூனியன் அப்படின்றது இதுதான் பார்த்துக்கோங்க மெட்ராஸ் லேபர் யூனியன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் இசேவை தருவதில் முதன்மையான முகாமை அப்படின்னு கேட்டால் நல்லா வச்சுக்கோங்க முதன்மையான அப்படின்னு கேட்டால் அந்த இவங்க தான் வரும் என்ன பண்ணுவோம் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இஜிஏ அப்படின்றது நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சிஎன் அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு 1967-1969 அவர் இறந்துருவார் சரிங்களா ரெண்டு வருஷம் தான் இருப்பார் சரிங்களா 1967 வந்து அவர் ஆவார் 1969 ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மாநில சுகாதார பணி என்ற தமிழ்நாட்டின் அமைப்பு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் வந்து 2005 மாநில சுகாதார பணி வந்து பார்த்திங்கன்னா 2005 வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள் சிறைப்பறவை என்ற அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் சிறைப்பறவை என்ற அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் வந்து பெரியார் சரிங்களா பெரியார் தான் வந்து சிறைப்பறவை என்று அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் வந்து பெரியார் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியை ஏற்படுத்தியவர் வந்து டிஎம் நாயர் சரிங்களா நீதி கட்சியை ஏற்படுத்தியவர் வந்து டிஎம் நாயர் சரிங்களா டிஎம் நாயர் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களுக்கான நலனுக்காக திட்டங்களை ஏற்றப்பட்ட இடம் வந்து ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்களை ஏற்றப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு சரிங்களா செங்கல்பட்டு பெண்களின் நலனுக்காக திட்டங்களை ஏற்படுத்த செங்கல் சரிங்களா செங்கல் பெண்கள் செங்கல் அப்படின்னு வச்சுக்கோங்க பெண்கள் செங்கல் அப்படின்னு வச்சுக்கோங்க பெண்களுக்கான திட்டங்கள் வந்து ஏற்றப்பட்ட மாநிலம் வந்து செங்கல்பட்டு நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஓகே 1929 செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தி மாநாட்டில் தந்தை பெரியார் ஒரு முக்கிய விடயம் தொடர்பான தீர்மானத்தை ஏற்றினார் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989 ஆண்டில் தமிழகம் அதனை சட்டமாக ஏற்றியது August 11, 2020 உச்சநீதிமன்றம் அது தொடர்பான தீர்ப்பை வழங்கப்பட்டது இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இருந்தது சரிங்களா ஆப்ஷன் பி என்னென்னு பாருங்கள் குடும்ப சொத்தில் பெண்ணுக்கு உரிமை சரிங்களா அதாவது செங்கல்பட்டு மாநாடு பெரியார் அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு பெண்கள் ஞாபகம் வரணும் சரிங்களா பார்த்துக்கோங்க பெண்கள் செங்கல் சரிங்களா 1889 ஆண்டு தமிழக அரசு தான் சத்தமாக இருந்தால் குடும்ப சொத்தில் பெண்ணுக்கு சம உரிமை அப்படின்றது தான் கரெக்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இது தேவையில்லை சரிங்களா இது வந்து தேவையில்லை ஓகே ஓகே இது வந்து முக்கியம் எல்லாமே கரெக்டு சரிங்களா எல்லாமே கரெக்டு நம்ம தேவையான பாயிண்ட்டை அப்படி எடுத்துக்கிறோம் பாரதியார் 1905 காசியில் நடைபெற்ற இந்திய தேசிய கருத்தரங்கில் கலந்து கொண்டார் எல்லாமே கரெக்டு தான் பார்த்துக்கோங்க காசியில் வந்து கலந்துருக்காரு 1906 பாரத சபா என்ற அமைப்பை சென்னையில் ஏற்படுத்தினார் பாரதியார் தான் ஏற்படுத்தியிருக்காருனா பாலபாரத சங்கம் வந்து யாருன்னு கேட்டால் பாரதியார் அப்படின்னு நம்ம போடணும் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் அவர் 1907 சூரத் காங்கிரஸ் கூட்டத்தில் வாவுசியுடன் கலந்து கொண்டார் சூரத் தெரியும் 1907 சூரத் பிளவுன்னு சொல்லுவாங்க அந்த மாநாட்டில் வந்து
வாவூசியோட கலந்துருக்காரு. யாருன்னா பாரதியார் வாவூசியுடன் அப்படிங்கிட்டாங்க. அங்கே வந்து வங்கமே வாழியவே, வங்கமே வாழியவே என்ற பாடலை ஏற்றிருக்காரு. சரிங்களா, இதில் வந்து நம்மளுக்கு தேவையான விஷயம், காசியில் வந்து நடைபெற்ற இந்திய தேச கருத்தரங்கில் கலந்துருக்காரு, பாலபாரத சமயம் வந்து சென்னையில் ஏற்படுத்தியிருக்காரு. கேட்டலாம் எங்கன்னா சென்னையில் கேட்டேன்னா பல இடம்லாம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூரத் மாவட்டத்தில் யாருடனா வஉசியோட கலந்துருக்காரு. அடுத்து வந்து வங்கமே வாழியவே என்ற பாடலை ஏற்றி உள்ளார். ஓகே, வங்கமே வாழியவே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எல்லாமே கரெக்ட். ஓகே, எல்லாமே கரெக்டு. செண்பகராமன் பிள்ளை, இவர் திருவாங்கூர் அரசின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்த சார்ந்தவர். பாரத மாதா வாலிபர் சங்கம், பாரத மாதா வாலிபர் சங்கம் என்ற அமைப்பு மேலே பார்த்தோம். பால பாரத சங்கம் அப்படின்னா அவர் பாரத மாதா வாலிபர் சங்கம் என்ற அமைப்பை தோற்றியவனா செண்பகராமன் பிள்ளை கேட்டுருவாங்க. சரிங்களா, இந்திய தேசிய இராணுவத்தை சார்ந்த லட்சுமிபாயை 1931 திருமணம் செய்து கொண்டவர். யாரை? லட்சுமிபாய். யாரை எதை சேர்ந்தவங்களா? இந்திய தேசிய காங்கிரஸ். எப்போனா 1931. இவர் ஜெர்மனி படையில் சேர்ந்த முதல் உலகப்போர் ஆங்கிலுக்கு எதிராக போரிட்டார். ஜெர்மனிய படையில் சேர்ந்து உலகப்போரில் ஆங்கிலருக்கு எதிராக போராடினார். எல்லாமே கரெக்டு தான், அதனால் எல்லா நியூஸும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இல்லைனா இது கேட்டாலும் கேட்டுருவாங்க. பாரத மாதா வாலிபர் சங்கம் வந்து இவர், பாரத மாதா வந்து அவர். எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் அப்படின்றது செல்வி துர்காதேவி சத்தியாகிரகா அப்படின்னு எஸ்ன்னு வருதா, சும்மா வேறு எதுவும். ஓகேங்களா, செல்வி துர்காதேவி சத்தியாகிரகம் செல்வி. சரிங்களா, துர்காபாய். ஓகேங்களா, சாரி துர்காதேவி கிடையாது, பாய். இது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். முதலில் கருத்து படங்களில் தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரதியார். கருத்து படங்கள் இந்த காமிக்ஸ் இந்த சும்மா வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் இப்படி போட்டு இப்படி ஏதாவது காமெடி மாதிரி இப்படி பொம்மை மாதிரி வருவாங்களோ அந்த தான் தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். ஓகே, சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன், அதாவது தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டதுன்னா வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி. திராவிட கழகம் 1944, ஹோம் ரூல் 1916. சரிங்களா, இதெல்லாம் 16. ஓகே, இதெல்லாம் ஓகே. 16 ஹோம் ரூல், 1944 திராவிட கழகம். ஓகே, இப்போ வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தென்னிந்திய மக்கள் கழகம் அப்படின்றது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு தான் முன்னாடி சொன்னாங்க. ஓகேங்களா, ஜஸ்டிஸ் பார்ட்டி பின்னாடி சொன்னாங்க. தென்னிந்திய கழகம் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி ரீநேம் பின்னர் அழைக்கப்பட்டது. சரிங்களா, பின்னர் தான் பின்னர். ஓகேவா, அப்படியே நேம் சேஞ்ச் ஆகிட்டே வரும். அப்படி விச் பொலிட்டிக்கல் அசோசியேஷன் பிகம் நவுனஸ் மேலே கிட்டதாக அப்படியே கேட்டாங்க. சவுத் இந்தியன் லிபரலைசேஷன் ஃப்ரண்ட்டா. ஓகே, பார்த்துக்கோங்க மேலே என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். மேலே என்ன கொடுத்துருக்காங்க, சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த அரசியல் குழு நீதி கட்சியாக மாறியது? இதுதான் மேலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீழே வந்து ஃப்ரண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது என்னென்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா, மேலே வந்து இது வந்தது ஆன்சர், கீழே வந்து இது வருது. சரிங்களா, பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு, ஹூ ப்ரிசைட் ஓவர் ஃபஸ்ட் மெட்ராஸ் ஸ்டேட் செல்ஃப் ரெஸ் பாருங்க, சுயமரியாதை இயக்கம் 1925 பெரியார் ஆரம்பிப்பார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெட்ராஸ், அதை பார்த்திங்கன்னா முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமையேற்றவர் யாருன்னா சவுந்தரபாண்டியன். எஸ் சென்னைனா சவுந்தரபாண்டியன், அப்படிலாம் வேணாம், சென்னைனா சவுந்தரபாண்டியன். சரிங்களா, சென்னையில் வந்து சவுந்தரபாண்டியன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இது ஈஸி, இது இப்போ கேட்டது. ஓகேங்களா, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தமிழ் மொழி. சுயராஜ்யம் அப்படின்றது என்னது? சுயராஜ்யா டி பிரகாசம். ஏன்னா டி பிரகாசம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு டி பிரகாசம். ஓகே, ஆமாம், சுயராஜ்ய கட்சி. ஜஸ்டிஸ் அப்படின்றது நமக்கு தெரியும், ஜஸ்டிஸ் என்னது? டிஎம் நாயர். ஜஸ்டிஸ் அதான் நீதி கட்சி தான், வேறு எதுவும் இல்லை. திராவிடன் அப்படின்றது தெரியும், பக்தவச்சலம். நவசக்தி அப்படின்றது தெரிவிக்கா. சரிங்களா, ஃபுல்லாக பத்திரிக்கை. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் ஈஸி, அது முன்னாடி பார்த்து ஈஸி தான்.
ஓகே 1965 பார்த்துக்கோங்க, டேட்டை பார்த்துக்கோங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னா பக்தவத்சலம். இவர் தான் வந்து கடைசி இது காங்கிரஸோட கடைசி சிஎம் இவர் தான். இதுக்கப்புறம் எல்லாமே திமுக அதிமுக தான் மாறி மாறி. பக்தவத்சலம் தான் வந்து கடைசி இந்த டேட்டை கூட வரும். 1967 வந்து அண்ணா வந்துடுவார்ல, 2 வருஷம்தான். ஓகேங்களா, இவர் தான் கடைசி. இவர் கேட்கலாம், கடைசி காங்கிரஸ்னால் இவர் தான். ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா நமக்கு தெரியும், சுப்புராயலு. சரிங்களா, சுப்புராயலு. ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், தந்தை பெரியார் பாசுரு. ஓகே இங்கே பாருங்கள், தந்தை பெரியார் சுயமரிய மாநாட்டில் பெண்களுக்கு நலனுக்காக எத்தனை வாட்டி வருதுன்னு பார்த்தீங்களா, செங்கல்பட்டு நிறைய வாட்டி பார்த்துட்டோம்ல. ஆனால் வேறு கொஸ்டின் ஆனால் வேறு வேறு மாதிரி தான் வருது. அங்கே என்னமோ கேட்டிருந்தாங்க, இங்கே என்னமோ சுப்பிரமணிய பாரதியார் வர்றாரு. சரி, சுயமரியாதை கான்ஃபரன்ஸ். ஓகே சுயமரியாதை கான்ஃபரன்ஸ், சுயமரியாதை கான்ஃபரன்ஸ். பெண்கள் வந்தாலே செங்கல்பட்டு 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 செங்கல்பட்டு. ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம், ஜஸ்டிஸ் பட்டிலேருந்து நீதி கட்சியிலேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வருது ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க என்னான்ட்டு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவர் நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார். அவர் யார்னா அண்ணா. விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார். யார்னா அண்ணா. முடியரசு என்னும் தமிழ் வார இதழ் தொடர்பான பணியில் ஈடுபட்டார். எல்லா இதை வந்து இது மட்டும் தப்பானதை அப்படியே நம்ம விட்டுறணும், தப்பானது பார்க்கவே கூடாது, கரெக்டானதில் மட்டும் பாயிண்ட். நீதி பத்திரிகையோட துணை ஆசிரியர், விடுதலை பத்திரிகைன்னு ஆசிரியர், விடுதலை நீதி, நீதி விடுதலை, நீதி விடுதலைனா அண்ணா. சரிங்களா, அப்படின்னு ஆசிக்கோம், அது துணை ஆசிரியர். சரிங்களா, இது வந்து விடுதலை அப்படின்றதுக்கு இது. ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி கன்ஃபார்ம் கொஸ்டின். ஓகே 1944 விச் டிஸ்ட்ரிக் கான்ஃபரன்ஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் கன்வெர்டன் டு திராவிடன் கழகம். நான் சொன்னேன் 1944 தான் வந்து பார்த்திங்கன்னா திராவிட கழகம்னு சொல்லிட்டு, அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது தான் வந்து ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சியாக மாறுச்சு. நீதி கட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைமில் மாறும். அதுக்கப்புறம் திராவிட கழகம் மாறுது 1944 வந்து. எங்கேன்னு பார்த்திங்கன்னா சேலம், 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 சேலம். ஓகேங்களா, செங்கல்பட்டு அந்த விஷயம், பெண்கள் அந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.